சைபர் தசம் 8 கிராம் டெசிமீட்டர் மைனஸ் 3 அதாவது கிராம் டெசிமீட்டர் மைனஸ் 3 க்கு அலகு மாற்றம் செய்யும் போது சைபர் தசம் 8 கிராம் டெசிமீட்டர் மைனஸ் 3 என்று இருக்கு இத நீங்க மில்லிகிராம் டெசிமீட்டர் மைனஸ் 3 க்கு மாற்ற போறீங்க மில்லிகிராம் டெசிமீட்டர் மைனஸ் 3 க்கு மாத்தும் போது பின்னத்துல மாற்றது சுவாம் சைபர் தசம் 8 கிராம் அதன் கீழ் 1 டெசிமீட்டர் கனம் बोर्ड साइन बनना कवनी को लाइट निपाटा लाइट पोटाल प्रचन सर सैवर्स एट ग्राम और डेसीमीटर कनम सैवर्सम एट ग्राम और डेसीमीटर कनम इंगल सैवर्सम एट ग्राम मिली ग्राम मातवन आना कनवियम इले अब मिली मिली मूं मिली मूं सैवर्दशम मूं ग्राम मिलिया प्रति अब मिलिय प्रदीमी माइक्रोग्राम साइबर दशम एट ग्राम पर डेसिमीटर कनम बुढ़िया लेना तेरी इधर माइक्रोग्राम आह मार्ट बोलो माइक्रो इन बस पत्तिन से आर इक्वल आन अब साइबर दशम एट तेरा पत्तिन आर तेरा पत्तिन से आर इन सोली दिया लेनी कोलना माइक्रो प्रदर्शम माइक्रो प्रदी माइक्रोग्राम माइक्रोग्राम डेसिमीटर माइनस थ्री की नांगल बड़ा गुड़ कम बोलूं एट तरह पत्तिन अंजु माइक्रोग्राम डेसिमीटर माइनस थ्री एंड बड़ा बन एट तरह पत्तिन अंजु माइक्रोग्राम डेसिमीटर माइनस थ्री एंड सॉली बड़ा बन अंदर साइबर ऐसा अंजु डेसिमीटर का ना तो नांगल ऐना सही था और डेसिमीटर का ना तो क्या माती था अलगू मिचते कणीच
அப்ப நீங்கள் கரைச்சது ஜெயவர்தன் அஞ்சு டெசிமீட்டர் கணத்துக்கு நாலு தசம் நாலு கிராம் தானே கரைச்சிருங்க. நான் ஒரு டெசிமீட்டர் கணத்துல தசம் எட்டுன்னு தானே சொல்லிக்கொள்ள சரியா? அப்ப பேர் டெசிமீட்டர் கணத்துக்கு எவ்வளவு இருக்குன்னு கேட்டால் தசம் நாலுன்னு சொல்லிடலாம். அதான் தசம் எட்டுன்னு சொல்லிருக்கு. அப்ப இதே விஷயத்தை நாங்கள் இங்க என்னென்ன அளவு மாட்டேஞ்சிடலாம், கிலோகிராமுக்கு அளவு மாற்றம் செய்யலாம். கிலோகிராம் டெசிமீட்டர் மைனஸ் த்ரீக்கு அளவு மாற்றம் செய்யலாம். அப்ப சைவர் தசம் எட்டு கிராம் கீழ் ஒரு டெசிமீட்டர் கனம் கிலோகிராமா மாற்றப்படும். கிலோ என்பதை தின பத்தின் மூன்று, கிலோ என்பது பத்தின் மூன்றுக்கு சமம். அப்ப சைவர் தசம் எட்டு, சைவர் தசம் எட்டு தர பத்தின் சய மூன்று தர பத்தின் மூன்று கிராம் என்று இதே விஷயத்தை எழுதி கொள்ளலாம். சைவர் சம் எட்டு தர பத்தின் சய மூன்று தர பத்தின் மூன்று கிராம் என்று எழுதி கொள்ளலாம். அப்ப இங்க ஒரு டெசிமீட்டர் கனம் மிஞ்சு. இப்ப இந்த பத்தின் மூன்றுக்கு பதிலாக நாங்கள் கிலோவை பிரதியிட்டால் பத்தின் சய மூன்று மிஞ்சு. ஆகவே எங்களுக்கு சைவர்தசம் எட்டு தர பத்தின் சய மூன்று கிலோகிராம் டெசிமீட்டர் மைனஸ் த்ரீன விட நீங்க விரும்பினால் எட்டு தர பத்தின் சய நாலு, எட்டு தர பத்தின் சய நாலு கிலோகிராம் டெசிமீட்டர் மைனஸ் த்ரீ என்று எழுதி கொள்ளலாம். எட்டு தர பத்தின் சய நாலு கிலோகிராம் டெசிமீட்டர் மைனஸ் த்ரீ என்று சொல்லி குறிப்பிட்டுக் கொள்ள முடியும். நீங்களும் செய்து வச்சிருந்தால் நானும் சொல்லுறது ஓரளவுக்கு சின்ன சின்ன பிரச்சனை இருந்தா தீர்த்து கொள்ளலாம். எல்லாரும் இதுலதான் படித்து கொண்டு இருக்கிறாங்க. சைன் பண்ணுதான் சில நேரத்துல வெயில் கூடக்கூடிய சைன் பண்ணு. ஓரளவுக்கு சொல்லுறதை கேட்டு எழுதுறதையும் பார்த்து நீங்கள் கிரகித்து கொள்ள வேணும். இதே மாதிரி நாங்கள் கிலோகிராம் மீட்டர் மைனஸ் த்ரீக்கு மாத்தி பார்க்கலாம் சரியா? அப்ப நாங்கள் அடுத்து அதையும் பார்த்துக்கொள்வோம். கிலோகிராம் மீட்டர் மைனஸ் த்ரீ, கிலோகிராம் மீட்டர் மைனஸ் த்ரீக்கு மாத்தீங்க, நாங்கள் இதையே பயன்படுத்திக் கொள்ளலாம். இதில் எடுத்தபடியே பயன்படுத்தி கொள்ளலாம் அல்லது எங்கள்கிட்ட இருக்கிற இந்தபடியே பயன்படுத்திக் கொள்ளலாம். சைவர் தசம் எட்டு கிராமின் கீழ் ஒரு டெசிமீட்டர் கிராம் என்று சொல்லப்படும். இந்தபடியே பயன்படுத்திக் கொள்ளலாம். இப்ப சைவரசம் எட்டு கிராம் அதையும் நாங்கள் கிலோகிராமாக மாத்தோணும். ஒரு டெசிமீட்டர் கணத்தை மீட்டர் கனமாக மாத்தோம். அப்ப டெசிமீட்டர் கணத்தை மீட்டர் கனமாக மாத்தும் போது பத்தின் செய்ய மூன்றாக பெருக்கணும். சைவரசம் எட்டு தர பத்தின் செய்ய மூன்று கிலோகிராம் இங்க அளவு மாட்டம் செய்வது போல எப்படி எழுதலாம்? டெசிமீட்டர் கணத்தை மீட்டர் கணமா மாத்திரம் ஒன்று தர பத்தின் செய்ய மூன்று மீட்டர் கணம் என்று எழுதலாம். இப்ப பத்தின் செய்ய மூன்றும் பத்தின் செய்ய மூன்றும் பட்டுப்பட அதே பெருமானம் அழகு மாறி வரும். சைவரசம் எட்டு கிலோகிராம் மீட்டர் மைனஸ் த்ரீ என அமையும். சைவரசம் எட்டு கிலோகிராம் மீட்டர் மைனஸ் த்ரீ என்று சொல்லி அதே பெருமானம் அழகு மாறி வரும். சரியா? அடுத்த கேள்வி எழுதி கொள்ளுங்க. ரெண்டு மூல் டெசிமீட்டர் மைனஸ் த்ரீ, ரெண்டு மூல் டெசிமீட்டர் மைனஸ் த்ரீ
रेंड मूल डेसिमीटर माइनस थ्री रेंड मूल डेसिमीटर माइनस थ्री सरी उड़ेया सरी उड़ेया MgCl2 கரைசலில் உள்ள Mg2 plus comma Cl minus அயன்களின் Cl minus அயன்களின் சரிவை மூல் டெசிமீட்டர் மைனஸ் த்ரீயில் தருக மூல் டெசிமீட்டர் மைனஸ் த்ரீயில் தருக அதே போல அடுத்த வழி கொடுங்க 500 சென்டிமீட்டர் கனம் 2 mole decimeter minus 3 AlBr3 அலுமினியம் புரோமைட் AlBr3 500 சென்டிமீட்டர் கனம் 10 mole decimeter minus 3 AlBr3 கரைசலில் அலுமினியம் புரோமைட் AlBr3 இன் மூல் எண்ணிக்கை யாது மூல் எண்ணிக்கை யாது மூல் எண்ணிக்கை யாது கவனித்துக் கொள்ளுங்க மெக்னீசியம் குளோரைட் என்பது நீர்க்கரசல்ல Mg2+ அயன்களாகவும் 2Cl- அயன்களாகவும் அயனாக்கம் அடையும் Mg2+ 2Cl- அயன்களாக அயனாக்கம் அடையும் அதே போல அலுமினியம் புரோமைட் Al3+ ஆகவும் Br- ஆகவும் அயனாக்கம் அடையும் இங்க 3 புரோமின் இருக்காங்க இங்க 3 2 chlorine முதலாவது கேள்வியை திருப்பி ஒரு காசு சொல்றேன் கவனித்துக் கொள்ளுங்க 2 mole decimeter minus 3 10 mole decimeter minus 3 செறிவுடைய 2 mole decimeter minus 3 செறிவுடைய MgCl2 கரைசலில் MgCl2 கரைசலில் உள்ள MgCl2 கரைசலில் உள்ள Mg2+ Cl- அயன்களின்
Mg2 plus, Cl minus ion செறிவை மூல் டெசிமீட்டர் மைனஸ் த்ரீ அலகில் காண்க. மூல் டெசிமீட்டர் மைனஸ் த்ரீ அலகில் காண்க. சரிதானே? இந்த ரெண்டு கேள்விக்கும் முடி எழுதி எனக்கு போட்டுக்கொள்ளுங்க, உங்களோட பேரோட போடுங்க. யாரும் தொழிற்பறையில் அது பார்ப்போம், இல்லை யாருக்கு என்ன விளங்கி இருக்குன்ற அது பார்க்கக்கூடியதாக இருக்கும். சரியா? இதோட நான் ஓப்பன் நிறைவு செய்து கொள்றேன்.